முஹாசபத்துன் நஃப்ஸ் சகோதரர்களே இன்று பலர் மறந்துவிட்ட ஒரு இபாதத் மிகப்பெரிய ஒரு இபாதத் பலர் அலட்சியம் காட்டும் ஒரு இபாதத்தும் கூட நாம் ஒரு நாளில் எத்தனை நிமிடம் பேசுகிறோம் எத்தனை நபர்களிடம் பேசுகிறோம் பலதரப்பட்ட விஷயங்களை பேசுகிறோம் செல்ஃபோனில் பேசுகிறோம் நேரில் பேசுகிறோம் வாட்ஸ்அப்பில் பேசுகிறோம் சமூக வலைதளங்களில் பேசுகிறோம் ஆனால் நஃப்ஸோடு நம்மளுடைய உள்ளத்தோடு ஒரு நிமிடம் கூட பேசுவதில்லை இல்லா மாஷா அல்லா சகாபாக்களை பாருங்கள் சகோதரர்களே மரண தருவாயில் உமர் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய பிள்ளையின் மடியில் அவர்கள் தலையை வைத்து படுத்திருக்கிறார்கள் அப்போது அப்துல்லா இப்னு உமரிடம் கூறுகிறார்கள் என்னை எடுத்து பூமியில் வைத்து விடு பிறகு கூறினார்கள் அந்த சக்கராத்து நிலையில பாருங்க அல்லாஹ் இந்த ந உமரை மன்னிக்கவில்லை என்றால் உமருக்கு கேடு உண்டாகட்டும் என்று கூறினார்கள் யார் சகோதரர்களே உமர் அல் சொர்க்கத்தில் மாளிகைக்கு சொந்தக்காரர் சொர்க்கத்தில் நன்மாராயம் கூடப்பட்டவர் எனக்கு பிறகு ஒருவர் நபியாக வருவாரெனில் அது உமராகத்தான் இருக்க வேண்டும் என்று நபிகள் கூறியவர்கள் அவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் அவர்களே இப்படி தன் நப்சை சுய பரிசோதனை செய்கிறார்கள் என்றால் அதுவும் மரண தருவாயில் நாம் எங்கே சகோதரர்களே அல்ல நம் அனைவரையும் பாதுகாப்பானாக மேலும் அஸ்மா அஸ்மாபின் அபிபக்கர் ரதில்லாஹூ அன்ஹா அவர்கள் ஒருமுறை தலைவலி வந்தது அவர்களுக்கு என்ன கூறினார்கள் தன் தலைமேல் கையை வைத்து என்னுடைய பாவமே என்னுடைய பாவமே என்று தன்னைத்தான் முகாசபா செய்தார்கள் தன்னைத்தான் சுய பரிசோதனை செய்தார்கள் பிறகு கூறினார்கள் அல்லாஹ் அதிகமாக மன்னித்து விட்டான் எஞ்சிய பாவன்களுக்கே இப்படி என்றால் என்று கூறினார்கள் சகோதரர்களே தன்னுடைய பாவத்தை தான் முதலாம் தரமாக வைத்து யோசித்தார்கள் தன்னுடைய நப்சை சுய பரிசோதனை செய்யக்கூடியவராக இருந்தார்கள் இந்த செய்தி மபுநைமல் அஸ்பானி அவர்கள் ஹில்லியத்துல் அவுலியாயில் வ தபகாத்துல் அஸ்ஃபியா என்ற நூலில் இரண்டாம் ஜூஸில் பக்கம் ஐம்பத்தி ஐந்தில் நாம் இதை பார்க்கலாம் மேலும் அபு தர்தார் அலி அல்லா அவர்கள் ஒரு வாழ்த்து நோய்வாய்பட்டார்கள் அப்போது சில சஹாபாக்கள் நலம் விசாரிக்க சென்றிருக்கிறார்கள் அப்போது இப்போது எப்படி இருக்கீங்க என்ன பிரச்சனை உடம்புக்கு என்று கேட்கும்போது அவர் பதிலளித்தார் என்னுடைய பாவங்கள் தான் என்னுடைய பெரிய பிரச்சனை என்று அதனால்தான் இப்படியெல்லாம் நடக்கிறது தன் பாவங்கள் ஊடாகத்தான் இப்படி நடந்தது என்று நினைத்தார்கள் சகோதரர்களே நாம என்ன சொல்லியிருக்க சொல்லியிருப்போம் நேற்று என்ன சாட்டன்னு தெரியலன்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா பாருங்கள் எப்படி வாழ்ந்தார்கள் பாருங்கள் நீர் எதை ஆசை வைக்கிறீர் என்று சஹாபாக்கள் கேட்டபோது அவர்கள் நான் சொர்க்கத்தை வேண்டும் சொர்க்கம்தான் எனக்கு வேண்டும் என்று பதிலளித்தார்கள் முஹாசபத்து நப் சகோதரர்களே அல் முஜாலசா ஜவாஹிர் உல் இமாம் அல் தீனபரி